என்னதான் நம்ம வீட்டில் புது சோஃபா பெயிண்ட்லாம் அடிச்சு பயங்கரமாக வச்சிருந்தோம், இல்லை காஃபி டேபிள் எங்கள் மொத்த வீட்டையுமே கெடுத்துருச்சு. அழகு எதுவுமே சரியில்லை, ஏன்னா நாங்கள் அதை ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணல. அதெல்லாம் சரி, அமேசானில் ஒரு புது காஃபி டேபிள் ஆகணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். கடைசியில் ஆர்டர் பண்ண காஃபி டேபிள் வந்துருச்சு. பாகுபலியில் சிவன் தூக்குற மாதிரி நானும் அந்த காஃபி டேபிள் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இதுக்கெலாம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக தான். நான் ஆர்டர் பண்ணது ஒரு உட் டைப் காஃபி டேபிள் தான். சும்மா சொல்லக்கூடாது, பயங்கர வெயிட் ஆச்சு. சேஞ்சில் உள்ள அன்பாக்ஸ் பார்த்தா உள்ள பேஸ்க்கான ரெண்டு ஒயிட் கொடுத்துருந்தேன். அது போக வீலு மாட்டருக்கு நட்டு ஸ்க்ரூ எல்லாமே கொடுத்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப்போட எப்படியோ மாட்டி முடிச்சிட்டேன். எங்கள் அம்மா பயங்கர சர்ப்ரைஸஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஃபைனலாக அசம்பிள் பண்ணி முடிச்சோன்னே பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,300 ரூபாய் கிட்ட வந்துச்சு. சும்மா சொல்ல வந்து காசுக்கு ஏற்ற ஒருத்து பயங்கரமாக ஆச்சு, எங்கள் ஹாலுக்கும் பயங்கரமாக செட் ஆச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்கி போடுங்க. அந்த மாதிரி கிரேசி வீடியோஸ்க்கு 2 வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.